கதைகள் கேட்க வாங்க செல்வங்களே ஜீசஸ் ஸ்டோரிஸ் பைபிள் ஸ்டோரிஸ் ஹெவன்லி ஸ்டோரிஸ் கேட்கலாமே இங்கு வந்தாலே இது குட்டிஸ் நேரம் ஹாய் குட்டீஸ் சந்தோஷமா இருக்கீங்களா உங்களை யாவரையும் அண்டி ஜிஎல்சி சார்பாக வாழ்த்துதல தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாரம் நம்ம எத்தனாவது கற்பனை பார்க்க போவோம் இப்போ கற்பனைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி தானே போன வாரம் முதலாவது கற்பனையை பார்த்தோம் உன் தேவநாய கத்திரை உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இந்த வாரம் நம்ம இரண்டாவது கற்பனையை பார்க்க போறோம் சரியா இரண்டாவது கற்பனை எங்க இருக்குன்னா மத்தேயு 22:39 மத்தேயு 22:39 சரியா படிச்சிருங்க இந்த வசனத்தை அதுல என்ன சொல்லியிருக்குன்னா இதற்கு ஒப்பனையான இரண்டாம் கற்பனை என்னவென்றால் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக சரியா உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நம்ம என்ன பண்ணணும் அடுத்தவங்கள்ட்ட நம்ம அன்பு கூறணும் அப்படி நம்மகிட்ட நம்ம எப்படி அன்பு கூறுறோம் நம்ம ஏதாவது ஒரு காரியம் நமக்கு நேரிடுது அப்படின்னா நம்ம அந்த காரியத்துல செய்ய முற்படுவோமா முற்பட மாட்டோம் அப்படிதானே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அதுல இருந்து நம்மள மீட்டு கொள்றதுக்கு தப்பித்து கொள்றதுக்கு தான் பார்ப்போம் அதே மாதிரி நம்ம மற்றவங்களும் அந்த மாதிரி ஒரு கண்ணியில சிக்கிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிடக்கூடாது இப்படி நம்ம எப்படி நம்மளை நாம நேசிக்கிறோமோ அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் அடுத்தவங்களையும் நம்ம என்ன பண்ணணும் அதே கண்ணோட்டத்தோட நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவங்களையும் நம்ம நேசித்து அந்த கற்பனையை நம்மளால நிறைவேற்ற முடியும் சரியா இப்ப கதை கிராஃப்ட் எல்லாம் இருக்கு பாருங்க பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம் ஓகேவா ஹாய் குட்டீஸ் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இப்போ நீங்க இவ்வளவு நேரமும் என்ன பார்த்தீங்க வசனம் படிச்சிட்டீங்க இனிமே நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் ஸ்டோரி பார்க்க போறோம் ஓகேவா உங்களுக்கு ஸ்டோரினா பிடிக்குமா குட்டீஸ் சரி ஓகே இப்ப அக்கா நம்ம பைபிள்ல இருந்து ஒரு ஸ்டோரி சொல்லி தரேன் ஓகேவா குட்டீஸ் நம்ம பைபிள்ல ரொம்ப குட்டையான ஒரு மனுஷர் இருந்தாரு அவங்க பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா குட்டீஸ் ஞாபகம் இல்லையா சரி ஓகே அக்கா சொல்றேன் கேளுங்க சரியா நம்ம பைபிள்ல சகேயும் சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்தாங்க அவங்க ரொம்ப குள்ளமான மனுஷன் சரியா அவர் எங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க தெரியுமா எரிகோ அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சு அங்கதான் சகேயும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க சரியா சகையோட வேலை என்ன தெரியுமா சகையு வந்து இப்ப நம்ம 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 காலத்துல டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு அதே மாதிரி சகேயு வரி வசூலிக்கிற வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாரு சரியா அவரு ரொம்ப இப்ப நம்ம நம்ம அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்றாங்க அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்றாங்க எல்லாத்துக்குமே லஞ்சம் வாங்குறாங்க பாத்தீங்களா அதே மாதிரி சகேயும் அந்த காலத்துல உள்ள மக்கள் கிட்ட எல்லாத்துக்குமே நிறைய காசு வாங்கிட்டு இருந்தாரு சரியா அவர் வந்து அநியாயமா ஏழை எளிய மக்களை எல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி நிறைய காசு வாங்கிட்டு இருந்தாரு அப்படி இருக்கிற டைம்ல ஏசப்பா சகியும் எங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க எரிகோல அந்த எரிகோ வழியா ஏசப்பா வாராங்க அப்படின்னு சகேயும் கேள்விப்பட்டாரு சரியா இப்போ நம்ம ஊருக்கு ஒரு தலைவர் வர்றாருனா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க கூட்டம் கூட்டமா போவீங்க அப்படிதானே நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்ம ஊருக்கு வர்றாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவீங்க எப்படியாவது அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டம் கூட்டமா போவோம் தானே அதே மாதிரி சகேயும் அந்த காலத்துல இருந்த மக்களும் ஏசப்பாவை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க சகேயு எப்படிப்பட்ட ஆளு ரொம்ப குட்டியான ஆளு சகேவால ஏசப்பா வாரத பார்க்க முடியாது அப்ப அவர் யோசிக்கிறாரு ஏசப்பா இந்த வழியா தான் வருவாங்க ஆனா என்னால நான் ரொம்ப குள்ளமா இருக்கிறேன் என்னால ஏசப்பாவை பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க அங்க ஒரு
ஒரு மரத்தை பார்க்கறாங்க அது என்ன மரம் காட்டுத்தி மரம் காட்டுத்தி மரம்னா எப்படி அந்த மரத்துல ஃபுல்லா முள்ளு முள்ளா இருக்கும் அப்ப சகேயு பார்க்கறாரு காட்டுத்தி மரத்தை பார்த்துட்டாரு பார்த்த உடனே அவர் வந்து அந்த முள்ளு நம்மள குத்தும் அப்படி எதுமே யோசிக்கல அவரோட மனசுல என்ன ஆர்வம் இருந்துச்சு ஏசப்பாவ நான் இப்ப பார்க்கணும் அவ்ளோதான் அப்ப என்ன பண்றாரு ஓடோடி போய் அந்த மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டாரு ஏசப்பாவும் அந்த வழியா வர்றாங்க ஏசப்பா அப்படி வார டைம்ல திடீர்னு என்ன பண்றாரு சகேயு எந்த மரத்துல இருந்தாங்க காட்டுத்தி மரத்துல அந்த காட்டுத்தி மரத்துக்கு பக்கத்துல வந்து ஏசப்பா நிக்கிறாங்க ஏசப்பா நின்ன உடனே கூட வந்த ஜனங்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க இவர் ஏசப்பா ஏன் இந்த மரத்து பக்கத்துல நிக்கிறாங்க அப்படின்னு சகையும் அதே மாதிரி தான் யோசிச்சாங்க ஏசப்பா அந்த மரத்து பக்கத்துல நின்னுட்டு அப்படி மேல அண்ணாந்து பாக்குறாங்க அண்ணாந்து சகையுவை பார்த்துட்டு சகையுவே நீ சீக்கிரமா இறங்கி வா இன்னைக்கு நான் உன்னுடைய வீட்டில தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க சகையுவுக்கும் அதிர்ச்சி சுத்தி நிக்கிற ஜனங்களுக்குமே அதிர்ச்சி ஏன்னா சகைவு எப்படிப்பட்ட ஆளு வரி வசூலிக்கிற ஆளு ஒரு பாவியான ஒரு மனுஷன் அப்ப ஏசப்பா ஏசப்பா இப்படி சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க சகையும் அதே மாதிரி அதிர்ச்சி அடைகிறாரு அவர் வந்து அப்ப மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்துட்டாரு இறங்கி வந்துட்டு ஏசப்பாவா ஏசப்பா கிட்ட சொல்றாங்க ஏசப்பா நான் வந்து பாவிதான் நான் அநியாயமா நிறைய ஜனங்களை ஏமாத்தி காசு வாங்கியிருக்கேன் அப்படி நான் வாங்கின காசெல்லாம் நாலு மடங்கா அதாவது ஒரு ஒரு ஆள் கிட்ட இருந்து 10 ரூபாய் வாங்கினா 40 ரூபாவா கொடுப்பேன் அந்த மாதிரி சொல்றாங்க ஏசப்பா உன்ன என்ன சொன்னாங்க இன்றைக்கு சகையோட வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்றாங்க இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் சகைவு பாவியான மனுஷன்தான் ஏசப்பா பாவின்னு சகைவை வெறுக்காம அவங்க சகைவு கிட்ட பேசுறாரு சகைவு என்ன பண்றாரு தன்னுடைய பாவத்தை உடனே உணர்ந்துகிட்டாங்க தான் பாவின்னு சொல்லி உணர்ந்து ஏசப்பா கிட்ட என்ன சொல்றாங்க நான் பாவமா அநியாயமா சம்பாதிச்ச காசெல்லாம் 4 மடங்கா நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி சகை வந்து ஏசப்பா கிட்ட சொல்றாங்க அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் சில நேரங்கள்ல பாவம் வரும் நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்மளுடைய பாவத்தை உணர்ந்து ஏசப்பா கிட்ட அத அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கணும் அதே போல சகை என்ன பண்ணாங்க மனம் திரும்பின உடனே தான் வாங்கின அநியாயமா சம்பாதிச்ச காசெல்லாம் 4 மடங்கா திருப்பி கொடுத்தாங்க நம்மளும் என்ன பண்ணணும் நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள பாவங்களை அறிக்கையிடணும் அதே போல இப்ப நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம் அன்பை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம் மற்ற ஜனங்களையும் நேசிச்சு அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம எல்லாம் வாழணும் சரியா காட் பிளஸ் யூ ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம கிராஃப்ட் பார்க்கலாமா ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம கிராஃப்ட் செய்யறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க தென் நான் வந்து என்னுடைய கட்டியான ஒரு அட்டை பேப்பர் எடுத்துக்கோங்க இது இல்லைன்னா நம்ம வந்து சார்ட் பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு லெட்டர் எடுத்துக்கோங்க தென் வந்து சிசர் எடுத்துக்கோங்க ஓகேவா இனி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம் அந்த கட்டியான அட்டை பேப்பரில் கை மாதிரி நம்மளுடைய கையை வச்சு வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துட்டோம் சரியா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒயிட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா இதில் ஹார்ட் ஷேப் வரைஞ்சி அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் சரியா இப்போ நம்ம எதை பற்றி படிச்சுட்ருக்குறோம் மத்தேயு 22:37-39 அந்த 2 வசனத்தையும் இந்த கையோட ஒவ்வொரு பக்கத்துலேயுமே எழுதுறோம் சரியா அது நமக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப் இந்த மாதிரி கிடச்சிச்சா இனி அந்த நம்ம ஹார்ட் வெட்டி கட் பண்ணி எடுத்தோம்ல அதில் லவ் ஜீசஸ் லவ் அதர்ஸ் அப்படி நம்ம எழுதுறோம் ஃபைனலி இது நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து சார்ட் பேப்பர் எடுத்து அந்த சார்ட் பேப்பரில் இதை பேஸ்ட் பண்ணுறோம் சரியா இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு அழகான கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம என்ன பார்த்தோம் 2வது கற்பனை அதுல 2வது கற்பனையில என்ன சொல்லி இருக்கு உன்னை நேசிக்கிறது போல நீ என்ன பண்ணணும் அடுத்தவங்களையும்
நேசிக்கணும் அப்படி நேசித்தா கர்த்தருடைய இரண்டாவது தேவ வேசப்பா நமக்கு சொன்ன இரண்டாவது கற்பனையை நம்ம என்ன பண்ணலாம் நிறைவேற்ற முடியும் சரியா அடுத்த வாரம் மீண்டும் அடுத்த கற்பனையோட நம்ம வந்து பார்க்கலாம் கண்ண மூடி பிரேயர் பண்ணலாமா பிரேயர் பண்ணுங்க பார்க்கலாம் இயேசப்பா தேவனே இம்மட்டுமாக எங்களை நீர் நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி அப்பா தேவனே இரண்டாம் கற்பனையை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை பலப்படுத்தினபடியால் நன்றி அப்பா தேவனே அடுத்த வாரத்திலே நாங்கள் மீண்டும் அடுத்த நோக்கத்தோடு புதிய நோக்கத்தோடு சந்திக்க கர்த்தர் கிருபை பண்ண வேணுமா ஜெபிக்கிறோம் கற்றுக் கொடுக்குற எங்களையும் கர்த்தர் பலப்படுத்துங்க கற்றுக் கொடுக்குற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ குட்டீஸ் அடுத்த வாரம் நம்ம அடுத்த புதிய நோக்கத்தோட உங்களை சந்திக்க வர கர்த்தருடைய கிருபை உங்களோட இருக்கும் ஓகேவா பை